பேசிய தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிடபிள்யூடிசி பில்டிங் முன்னாடி வந்து இலங்கையில இருந்து ராஜபக்சே வந்து மலேசியாவுக்கு வந்ததா எதிர்த்து இங்கு உள்ள தமிழர்கள் இந்தியர்கள் மற்றும் நிறைய பேர் இங்க கூடி அவருடைய வரவேற்பை வந்து எதிர்த்து இங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இங்க கூட்டம் பத்தல, நம்மளுடைய பலம் என்ன அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு இது நம்மளுக்கு போதாது. இந்த அரசாங்கம் இந்த நாட்டுல இவ்வளவு தமிழர்கள் பல லட்சம் தமிழர்கள் நாம வாழ்ந்தும் கூட நம்மளுக்குன்னு எந்த ஒரு மதிப்பும் அளிக்காம நம்ம இனத்தை இழிவுபடுத்தி நம்மளை அவமானப்படுத்தி நம்ம இனத்தை 2009 மே மாதம் 18 கொத்து கொத்தாக 175,000 பேருக்கும் மேல நம்ம இன குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் இவங்க எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம நச்சு குண்டுகளை போட்டு கொன்று குவிச்சிருக்கான். அப்படிப்பட்ட இனப்படுகொலையாளன், அவன் ஒரு போர்க்குற்றவாளி இனப்படுகொலையாளன். அவனுக்கு வரவேற்பு கொடுத்து இந்த நாட்டுல வந்து நம்ம நாட்டு அரசாங்கம் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டுல இருக்கிற மலேசிய தமிழர்கள் நம்மளுக்கு அப்ப எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்ல. நம்ம ஒரு ஈரப்பிறவிகளாக இந்த அரசாங்கத்துக்கு தெரியணுமா? இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கடந்த 3 நாளா வந்து எல்லா ஊடகங்கள்லயும் இந்த தகவல் வந்து பரவலா போயிட்டு இருக்கு. ஆனாலும் கூட இங்க பாத்தீங்கன்னா கூட்டம் இவ்வளவுதான். அது அப்படியே எடுங்க. இங்க இருக்கிற காவல் அதிகாரிகளை விட நம்ம மக்கள் குறைவா இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நமக்கு உணர்வு செத்து போச்சா? நமக்கு உணர்வு செத்து போச்சா? உணர்ச்சி இல்லாத பொணமா இருக்குமா? நம்ம சிந்திக்கணும். எத்தனையோ தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம கூடுறோம். ஒரு திரைப்படம் வெளியானா அங்க கூட்டம் கூட்டமா போறோம். கபாலி படத்தோட திரைப்பட அந்த படப்பிடிப்பு நடந்தப்ப, அந்த ஷூட்டிங் நடந்தப்ப எத்தனையோ 1000 மக்கள் போய் அங்க கூடி கூடி நின்னு பாக்குறோம். நம்மளுக்கு வெக்கமா இல்லையா? நம்மளுக்கு சூடு சுரணே இல்லையா? நம்ம இனத்தை கொண்டு அழிச்சவன் இந்த நாட்டுக்கு வந்திருக்கான். சரி, தமிழர்கள்னு கூட பார்க்க வேணாம். மனிதநேயம் நம்மளுக்கு இல்ல, மனசாட்சி இல்ல நம்மளுக்கு. எத்தனை மக்களை அங்க கொண்டு குவிச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் தான் அங்க கூடியிருக்கோம். இவ்வளவுதான் மலேசியால தமிழர்கள் மானமுள்ளவர்கள் இருக்காங்களா? இவ்வளவுதான் மானமுள்ளவர்கள் இருக்காங்களா? எத்தனையோ 1000 காரணங்கள் இருக்கலாங்க. எல்லாருக்குமே வேலை இருக்கு, எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு. ஆனா அதை விட இனமானம்ன்றது வேணும், தன்மானம்ன்றது வேணும். அந்த தன்மானத்துக்காக ஒரு நாளை கூட செலவு பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஆயிட்டோம். கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க. இனிமேலும் இந்த மாதிரியான செய்திகள்ல நம்ம வந்து எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம இப்படியே மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருந்தோம்னா 2009 இலங்கையில நடந்தது இந்த நாட்டுல நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எங்கேயோ ஒரு நாட்டுல குண்டு விழுந்துச்சு, யாரோ செத்தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க. நாளைக்கு உங்க வீட்டு வாசல்ல விழும், உங்க வீட்டு உள்ள விழும். அதை பத்தி யோசிங்க. உங்களுடைய அடுத்த தலைமுறையை பத்தி யோசிங்க. இதெல்லாம் யோசிக்காம கபாலி பட ஷூட்டிங்க்கு போவீங்க, திரைப்படத்தை பார்த்தா அதுக்கு போவீங்க, கூத்தடிக்க கும்மன் அடிக்க இதுக்குதான் நம்ம இருக்கமா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வெறும் சொல்லு மட்டும் தாங்க இங்க இருக்கு. இவ்வளவு பேர் தான் இருக்காங்க. இவ்வளவு பேர் மட்டும் தான் தலை நிமிர்ந்து நிக்கணும். இவ்வளவு பேர் தான் தமிழருக்கு பிறந்தவங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க. இனிமேல இப்படி சூடு சொரணம் இல்லாம இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த நாட்டுல எந்த மாதிரியான நிலை வேணாலும் நடக்கும். நம்மளையும் அங்க நடந்த மாதிரி கொத்து கொத்தா அழிக்கிறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்காது. வாழ்க தமிழ், வளர்க தமிழினம். தமிழர் வெல்வது உறுதி. நன்றி.